புதுச்சேரியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவனை அடித்து கொலை செய்த மனைவி மற்றும் கணவனின் தம்பியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலையார்பேட்டை நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்தவர் கௌசல்யா. இவர் கணவனின் சித்தப்பாவழி தம்பியுடன் தகாத உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதை தட்டி கேட்ட கணவர் கோபிநாத்தை கௌசல்யா மற்றும் அவரது கள்ளக்காதலன் கார்த்திக் ஆகியோர் சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளனர். பின்பு கோபிநாத்தை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை எனவும் நாடகமாடியுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் கார்த்திக் மற்றும் கௌசல்யாவை கைது செய்துள்ளனர். 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வின் விடைத்தாள் நகல்கள் கேட்டு விண்ணப்பித்த மாணவர்கள் நாளை முதல் அரசு தேர்வுகள் இயக்கத்தின் இணையதளத்தில் விடைத்தாள் நகல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்ய வரும் 21 தேதி முதல் 25 தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொரிஷியஸ் நாட்டின் கடல் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு தடுப்பு நடவடிக்கையாக 10 பேர் கொண்ட குழுவை இந்தியா அனுப்பியுள்ளது. ஜப்பானில் இருந்து சுமார் 1000 டன் எடை கொண்ட எண்ணெய் பொருட்கள் கப்பலில் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் பவளப்பாறையில் மோதி கப்பல் சேதமடைந்தது. இதனையடுத்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் கலந்ததால் சுற்றுச்சூழல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் எண்ணெய் கசிவுகளை தடுக்கும் நடவடிக்கையாக இந்திய தொழில்நுட்ப உபகரணங்களையும் 10 பேர் கொண்ட குழுவையும் மொரிஷியஸுக்கு அனுப்பியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கிய நபர் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். சத்தீஸ்கர், குஜராத் ஆகிய மாநிலங்களில் கனமழை பெய்த நிலையில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அங்குள்ள அணையில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. அப்போது தண்ணீரின் நடுவே நபர் ஒருவர் பாறையில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ராணுவ வீரர்கள் M7 ஹெலிகாப்டர் மூலம் அந்த நபரை பாதுகாப்பாக மீட்டனர்.